அனைவருக்கும் வணக்கம். அப்படின்னே எல்லாருக்கும் இருக்க கஷ்டமான விஷயம் மாவு பிசைறது தாங்க. இனிமேல் அந்த கஷ்டம் நமக்கு இல்லைங்க. இந்த மாதிரி சாஃப்டான மாவை, மெத்து மெத்துன்னு இருக்கிற மாவை கையே படாமல் மிக்சியே அழகாக பிசைஞ்சு நமக்கு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அரை டு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் கூட எடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். சால்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறோம், அதுவும் ஆப்ஷனல் தான். மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு கப்பு கோதுமை மாவை போட்டுக்கிறோம். உப்பு, நெய், இது எல்லாமே மிக்சிலேயே ஒரு சுற்று சுற்றிக்கிறோம். இப்போ நல்லா ஒரு சுற்று சுற்றிட்டோம். இது எதுக்காகனா அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த பொருள்கள்லாம் மாவோடு சேர்ந்து. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரே அடியாக தண்ணி ஊற்றக்கூடாது, எதனாலனா மிக்சி சுற்றுறதுக்கு வந்து கஷ்டப்படும். தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் விட்டு விட்டு சுற்றிக்கலாம், ஒரேடியாக ஃபுல்லாக சுற்றிக்காமல் தண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு சுற்றிக்கலாம். சுற்றினதுக்கப்புறம் இப்படி சூப்பராக மேலே மாவு உருண்டு வருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான மாவு மிக்சியை பிசைஞ்சிருக்கு நம்மளோட கையே படாமல். எவ்வளோ சப்பாத்தி பிசைகிற கஷ்டமான வேலை சுலபமாக ஈஸியாக நமக்கு இப்போ முடிஞ்சு போச்சு. இது அப்படியே நம்ம சப்பாத்தி திரட்ட வேண்டியதான், எந்த ஒரு பிசைவோ எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சப்பாத்தி பிசைகிறதுக்கு யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்மளே சூப்பராக இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு உடனே கூட சுட்டுலாங்க, எந்த ஒரு கஷ்டமே படாமல்.